இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு முப்பது தேர்வர்களில் கணித தேர்வில் ஒருவர் பெறக்கூடிய உயர் புள்ளி ஐம்பது ஆகும் இவற்றின் இடைநிலை நாற்பத்தி ஒன்பது எனில் அந்த முப்பது தேர்வர்களில் ஒருவர் பெறக்கூடிய குறைந்தபட்ச புள்ளி யாது இந்த கேள்விக்கு நமக்கு இடைநிலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா தேவை இடைநிலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இருக்கிறதுலேயே அதிகமான மதிப்பெண்ணையும் இருக்கிறதுலேயே குறைவான மதிப்பெண்ணையும் கூட்டி அதை இரண்டால வகுத்தா நமக்கு கிடைக்கிறதுக்கு பேர் இடைநிலை அளவு இங்க இருக்கிறதுலேயே அதிகமான மதிப்பெண் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஐம்பதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதிக மதிப்பெண்ணுக்கு நான் ஐம்பது அப்படின்னு போட்டுக்கிறேன் குறைந்த மதிப்பெண் நமக்கு கொடுக்கலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ அதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் பை ரெண்டு அப்படி இருக்கட்டும் இடைநிலை அளவு அப்படின்னு இங்கே நாற்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது நாற்பத்தி ஒன்பது இப்போ இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் பெருக்கல் ரெண்டாக மாறிடும் ஸோ நாற்பத்தி ஒன்பதை ரெண்டால் பெருக்கணும் பெருக்குனால் நமக்கு கிடைக்கக்கூடியது தொண்ணூற்றி எட்டு இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐம்பதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம்னு எடுத்துகிட்டு போனால் மைனஸ் ஐம்பதாக மாறிடும் ஸோ எக்ஸினுடைய மதிப்பு வேணும் அப்படின்னா தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஐம்பதை நம்ம கழிக்கணும் கழித்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது நாற்பத்தி எட்டு ஸோ ஒருவர் பெறக்கூடிய குறைந்தபட்ச புள்ளியானது நாற்பத்தி எட்டு இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட மட்டும் இல்லாம உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காம டெலிகிராம் ஆப்ல கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்க வீடியோவா வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்